இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம பிரச்சனை ரெண்டு ஜாதகத்திற்கும் திருமணம் முடிஞ்சிடுச்சு, ஆனால் பொண்ணுடைய அப்பா கல்யாணத்துக்கு வர முடியலை, அம்மா பண்ணி வச்சாங்கன்னு சொன்னோம். இங்கே பையனுடைய ஜாதகத்தில் என்ன சொன்னோம், அப்பாவுக்கு பிடிக்கலைனாலும் பையனுடைய விருப்பத்திற்காக பண்ணி வச்சாருன்னு சொன்னோம். அப்போது இங்கே என்ன நிகழ்வு நடந்தது, எதனால் அப்பாவுக்கு பிடிக்காமல் போச்சு, இங்கே ஏன் அப்பா வர முடியலை அப்படிங்கிறதுக்குள்ள அந்த பிரச்சனைக்குரிய காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக பையனுடைய ஜாதகத்தில் தந்தை ஸ்தானத்தின் அதிபதி யார், சுக்கரன். இந்த சுக்கரன் எங்கே இருக்கார், இந்த லக்னத்திற்கு ஆறாவது வீட்டில் இருக்கார். அப்பாவுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இங்கே பையனுடைய திருமண விஷயத்தில் மைனஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன, ஏழாம் பாவத்தின் அதிபதி யார், சூரியன். இந்த சூரியன் வந்து எட்டாம் இடத்திலும், இந்த எட்டாம் இடத்தின் அதிபதி புதன் ஏழாம் இடத்திலும் இருந்து ஏழு எட்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனையில் இருப்பதனால் பையனுடைய திருமண விஷயத்தில் எதிர்பார்த்த யோகம் கிடையாது அப்படிங்கிறது இங்கே ஒரு மைனஸ். அப்போது இங்கே அப்பா வந்து என்ன பண்ணுவார், இங்கே நம்ம பையனுக்கு ஒரு நல்ல இடமா, ஏன்னா இவங்க கொஞ்சம் நல்ல ரிச்சான ஃபேமிலி, அதனால் ஒரு அந்தஸ்து கௌரவத்தில் நல்ல இடமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கன்னு நல்ல பெரிய பெரிய இடமெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் பொண்ணை பையனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. என்ன காரணம், இங்கே ஏழாம் அதிபதியும் எட்டாம் இடம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று அங்கே ஏழாம் இடத்தின் அதிபதியோட ராகு சம்மந்தப்படுறதுனால ஒரு ஏழாம் பாவம் ரீதியான ஒரு பிரம்மாண்டத்தை உண்டாக்கி அதனாலேயே பிரச்சனைகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறதான் இங்கே. அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே ஏழாம் அதிபதி சூரியன் ராகுடன் சம்மந்தப்பட்டதுனால அந்த மனைவி சார்ந்த விஷயங்கள், இப்போ ஒரு பொண்ணு ஜாதகம் வருது இப்போ ஒரு திருமணத்திற்கு அப்படின்னா அவங்க ஃபேமிலி பெரிய அளவில் இருக்கும். அந்த ஃபேமிலி பெரிய அளவில் இருந்தால் பொண்ணு சம்மந்தப்பட்ட அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பையனுக்கு பிடிக்காமல் போயிடும், அல்லது பொண்ணு அழகாக இருந்தால் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பலவீனமாக போயிடும். இதுதான் இந்த பையனுக்கு அமையக்கூடிய தன்மை இவருடைய ஜாதகம் சொல்லுது. அப்போது இங்கே என்ன ஆகுது, நம்ம பொண்ணுடைய பையனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, பொண்ணுடைய ஸ்டேட்டஸையும் பார்க்குறாரு, அவங்களுடைய பொண்ணுடைய அழகையும் பார்க்குறாரு. அது மேலோட்டமாக அவங்க பார்க்கப்போ ஒரு பொருத்தம் ஜாதகம் ஒன்று வருது, அந்த ஜாதகத்தை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, பொண்ணும் அழகாக இருக்குது, பொண்ணு ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவங்களுக்கு பிடிச்சிடுச்சு, இவங்க போய் பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஆனால் பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது, பையனுடைய ஜாதகத்தில் ஏழுக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய், இது வந்து பையன், இது மனைவி அதாவது பெண் வீட்டார். இந்த பெண்ணுக்கு அப்பாங்கிறது ஒன்பது செவ்வாய், இந்த செவ்வாய் போய் இந்த ஏழுக்கு பன்னெண்டில் மறைகிறதுனால இங்கே அப்பாவால் எதிர்பார்த்த, பொண்ணுடைய அப்பா கிட்டேருந்து எதிர்பார்த்த ஒரு யோகம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம், செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே அங்கே சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது, சுக்கரன் சம்மந்தப்பட்டதுனால அழகுங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. ஆனால் அழகும் இருக்குது சொத்தும் இருக்குது, ஆனால் இவருக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் இங்கே கொடுக்குது. காரணம் இங்கே இந்த லக்னத்திற்கு இது வந்து ஆறில். அப்போ இந்த ஒரு விஷயமே, இந்த எதிர்பார்த்த விஷயமே இங்கே தோற்று போயிடுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க அப்பாவுக்கு, ஜாதகருனுடைய அப்பாவுக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரனும் இங்கே ஏழாம் அதிபதியுடைய ஒன்பதாம் அப்பாவும் இந்த அப்பாவும் இந்த அப்பாவும் இந்த ஜாதகருக்கு ஆறில் மறைகிறாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போகலை, அது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களால் ஒத்து செயல்பட முடியலை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் எதனால் அந்த பிரச்சனை, என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா, இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் இங்கே செவ்வாய் வந்து ஏழ்பி லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய், அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதில், இந்த ஒன்பதாம் அதிபதி சூரியன் இங்கே பதினொன்றில். இங்கே அப்பா வந்து நல்ல இங்கேயும் வசதியாக தான் இருக்கார், நல்ல ஓரளவு கெப்பாசிட்டியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது, சொத்துக்கள் நிறைய இருக்குது, பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களே அவங்களுக்கு நிறையா தான் இருக்குது, அதுவும் அப்பாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணுக்குன்னு செய்யக்கூடிய விஷயங்களில் அப்பாவுக்கு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படலை. என்னென்னா, இங்கே பிரம்மாண்டமாக இவங்க விசாரிக்கும் போது பொண்ணு வீடு நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்துள்ள பிரம்மாண்டமான ஒரு இடமாக தெரிஞ்சது. ஆனால் உள்ளர விசாரிக்கும் போது இந்த பூர்வீகம் சார்ந்த செவ்வாய் இங்கே இருக்கிறதுனாலையும் சூரியன் இங்கே பலவீனமாயிட்டதுனாலையும் பூர்வீக சொத்துக்களால் இவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அதே மாதிரி இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பொண்ணுக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில் பெண் வீட்டார் இருந்தாங்க, அதனால் அவங்க அப்பாவுக்கு அங்கே திருப்தி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பொண்ணு பிடிச்சிருக்கு, நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்ன காரணத்தினால அப்பா விருப்பமே இல்லாட்டினாலும் இந்த பொண்ணை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ அந்த மாதிரி அந்த செவ்வாய் சம்மந்தப்படும் போது அங்கே சொத்து பிரச்சனை அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்தில் இண்டிகேட் பண்ணிடுது.
இங்கே அப்பா செய்ய முடியாத காரணத்தில், அதாவது நம்ம பொண்ணுக்கு இத்தனை பதிவு திருமண தகவல் மையத்தில் பதிவு பண்ணி வைக்கிறாங்க, நாங்கள் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ செய்வோம், இவ்வளோ சொத்து பத்துக்கள் இருக்குது, இன்னும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத சொல்லி வைக்கிறாங்க. அதே எதிர்பார்ப்புக்கு தகுந்த பையன் வருது. ஆனால் இவங்க சொன்னதை அங்கே செய்ய முடியலை. இவங்க நாளை தள்ளி போட நினச்சாங்க. ஆனால் அங்கே பையனுக்கு திருமண யோகம் இந்த செப்டம்பரோட முடிகிற காரணத்தினால அவங்க ஒத்துக்கலை. அதனால் எதுவுமே பண்ணலைனாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு பரஸ்பரம் பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சதுனால கல்யாண ஏற்பாடுகள் அவங்க மூத்த சகோதரன் மூலியமாக முடிஞ்சது. சரி, இதில் இன்னொரு விஷயம் இங்கே என்ன போட்டிருக்கோம், இந்த அச்சய பாவகம்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். ஏபி அப்படிங்கிறது நம்ம அச்சயலக்கண பத்ததியில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் ஏபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஏபினா என்ன, அச்சய பாவகம்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியறதில்ல. அச்சய பாவகம் என்பது இந்த லக்னப்புள்ளி ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் கால அளவுகளை 12 வீடுகளுக்கும் பங்கீடு செய்வது தான் இந்த அச்சய பாவகம் அப்படிங்கிறது. அப்போ இந்த அச்சய பாவகம் தொடர்பான ஒரு விஷயங்கள் அந்த பர்டிகுலர் டேஸ் நம்ம எடுக்கும்போது அச்சய பாவகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் செப்டம்பர் 16 வரையும் டைம் இருந்தது. ஆனால் ஏன் அவங்களுக்கு ஜூலை 11 திருமணம் அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ ஏன் அவ்வளோ சீக்கிரம் திடீர் திருமணம் நடந்ததுன்னா, இவருக்கு அச்சய பாவகம் மாப்பிள்ளைக்கு இந்த லக்னத்திற்கு 11 வீட்டை இண்டிகேட் பண்ணுது. எப்போ வரையும், 13 ஆகஸ்ட் வரையும் தான் இருக்குது. அதனால் அவங்க குறித்த அந்த திருமண தேதி 27 அங்கே அச்சய பாவகம் சிறப்பாக இல்லை. இவருக்கு இங்கே லாபத்தில் இருந்ததுனால அவருக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துச்சு. இங்கே பொண்ணுக்கு அச்சய பாவகம் என்ன, இந்த லக்னத்திற்கு 3 வீட்டை இண்டிகேட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்போ பொண்ணு செயலையும் அந்த முயற்சியை வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அச்சய பாவகம் இதுவே இந்த ஆகஸ்ட் 13 பிறகு இவங்க குறித்த டைமுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அச்சய பாவகம் ஏஎல்பிக்கு 12 வீட்டை இண்டிகேட் பண்ணி போகும். அதனால் அதுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்காது. அந்த பையனுக்கும் இந்த திருமண யோகம் முடிஞ்சிருக்கும். அப்போது நம்மளுடைய அச்சயலக்கண பத்ததியில் அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக அந்த சரியான கால அளவுகளை தீர்மானிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கால அளவுகளை கணித்து சொல்வதற்கு உண்டான நேரத்தை வந்து மக்கள் பொதுமக்கள் நமக்கு கொடுக்கறதில்ல. அவங்க உடனே பார்த்து சொல்லணும், 5 பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி 5 பொருத்தம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய வந்துட்டுருக்கு இல்லையா. அதனால் உடனே பொருத்தம் பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறதுனால இதில் உள்ள இத்தனை விளக்கங்களையும் நம்மளால் கொடுக்க முடிவது இல்லை. பொருத்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை சொன்னாலே போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம அந்த சாஃப்ட்வேரில் அடுத்து வரக்கூடிய இந்த திருமண பொருத்த சாஃப்ட்வேரில் இந்த விளக்கங்களை நம்மளால் கொடுக்க முடியாட்டினாலும் அது பிரச்சனை இருக்கா, இந்த ஜாதகம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற தகவல்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த திருமண பொருத்தத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்து நீங்கள் முடிவு செய்வதே நல்லது. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், ALP அஸ்ட்ராலஜர். நன்றி, வணக்கம்.